என் அருமை மனைவி கமலாவை நான் திருமணம் செய்து கொண்ட போது எனக்கு இலவச இணைப்பாக கிடைத்தது என் மைத்துனன் தொச்சு. அவன் எங்காவது ஒட்டி கொண்டால் அங்கு ஏதாவது இலவசமாக கிடைக்கிறது என்று பொருள். இலவசத்துக்காக இணைத்து கொள்கிறவன் அவன். தொச்சுவால் எனக்கு எத்தனை முறை எத்தனையோ நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவனை பற்றி குறையாக ஒரு வார்த்தை கூற மாட்டேன். காரணம், என் அருமை மாமியார் பதம் பாட என் மனைவி கமலா ஆடுவாள் சாமி வந்தவளைப் போல. இந்த இருமுனை தாக்குதல்கள் காரணமாக நான் சும்மா இருப்பதே சுகம் என்று இருந்து விடுவேன். நான் சும்மா இருந்தால் விதி என்னும் ஸ்போர்ட்ஸ்மேன் சும்மா இருக்கிறதா? அது அவ்வப்போது விளையாடும் என் வீட்டில். பாருங்க, அன்னைக்கு ஒரு நாள் காலையில எனக்கு போதாத வேலையும் கூட தொச்சு தன் குடும்ப சகிதமாக படை திரட்டி கொண்டு வந்தான். இப்படி தொச்சு பட்டாளம் வருவது சகஜம் என்றாலும் காலை வேளையில் வந்ததில்லை. தொச்சு வா 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 வாப்பா, என்ன விசேஷம் என்று உற்சாகமில்லாமல் வரவேற்றேன். ஆனால் அதை ஈடு செய்வது போல் என் மாமியாரும் அருமை மனைவியும் ஆரத்தி எடுக்காத குறையாக உற்சாகமாக வரவேற்றார்கள். தொச்சுவின் மனைவி அங்கச்சி, அம்மா வீட்டில் ஓடு மாற்றி தளம் போடுறார் வீட்டுக்காரர். எங்கே பார்த்தாலும் சிமெண்ட்டும் மணலுமா இருக்கு, அதான் நாலு நாள் இங்கே இருக்கலாம்னு வந்தோம் என்றாள். ஆமா திம்பேரே, உங்களுக்கு ஒன்றும் அசௌரியம் இல்லையே என்று தொச்சு கேட்டான். நான் பேச வாயெடுக்கும் முன் என் மனைவி கமலா, நன்னா இருக்கடா உன் கேள்வி, இதுல என்ன சௌகரியம், மனுஷாலுங்கிறது ஆபத்துக்கு சம்பத்துக்கு தானே என்றாள். இந்த பரந்த மனப்பான்மை தத்துவம் எல்லாம் என் உறவினர் யாராவது வந்தால் சௌகரியமாக கமலாவுக்கு மறந்து போய்விடும். அப்படி மறக்காவிட்டாலும் மறந்து போகச் செய்வாள் என் மாமியார் திலகம். தொச்சுவின் புத்திர சிகாமணிகள் பாட்டி பசிக்கிறது என்று கத்தின. அவர்களுக்கு பசிக்காத நேரமே கிடையாது. டே கண்ணுகளா, 5 நிமிஷத்துல ரவா உப்மா பண்ணித்தரேன் என்றாள். ரவா உப்மாக்கு நிறைய முந்திரி பருப்பு போடணும் பாட்டி, இது ஒரு வீல். உப்மா ரெடியாகிற வரைக்கும் சாப்பிட ஏதாவது கூட, வெண்ணெய் சக்கரை, இது ஒரு சில்லறை குரல். சிறிது நேரம் கழித்து என் மனைவி வந்தாள். உங்களை தானே, ரவா தீந்து போச்சு, போய் கொஞ்சம் ரவா வேண்டு வரலா என்றாள். இதை காதில் வாங்கி கொள்ளாமல் தொச்சு பேப்பரை படித்து கொண்டிருந்தான். கடைக்கு போய் வர அவனுக்கு சோம்பேறித்தனம் மட்டுமல்ல, சொந்த காசு செலவு செய்ய வேண்டுமே என்பது கூட. என்ன கமலா, கடை எங்கேயோ 2 மைல் தள்ளி இருக்கு. இந்த அத்துவானத்தில் ஃப்ளாட்டை வாங்க வேண்டான்னு நான் சொன்னப்போ நீங்கள் கேட்கவே இல்லை. தொச்சுவின் அலுப்பு, அவன் சொன்ன அடாஸ் ஃப்ளாட்டை வாங்கியிருந்தால் அவனுக்கு கமிஷன் கிடைத்திருக்கும். அந்த ஏமாற்றத்தின் எதிரொலி தான் அலுப்பு செழிப்பு எல்லாம். சரி பைய கொடு, போயிட்டு வரேன் என்று நான் கிளம்பினேன். அப்பாடி, நமக்கு வேலையும் இல்லை செலவும் இல்லை என்று மனதுக்குள் குஷியடைந்த தொச்சு, அத்திம்பேரே ஐடியா, நம்ம வீட்டு வாசல்ல கார் கராஜ் இருக்குல்ல, அதில் ஒரு பலசரக்கு கடை ஆரம்பிச்சேன்ன, நல்ல லாபம் வருமே என்றான். வேற வேலை இல்லை என்று சொல்லிவிட்டு புறப்பட்டேன். நான் மட்டும் இன்னும் அரை மணி தாமதித்து வந்திருந்தால் என் கார் ஷெட்டின் மேல் பலசரக்கு கடை என்ற போர்டு மாட்டியிருந்தாலும் இருப்பார்கள் என் மனைவி கமலாவும் தொச்சுவும். ஆமா, அவ்வளவு தூரத்துக்கு கடை வைக்கும் திட்டத்தில் முன்னேறிவிட்டார்கள். இந்த திட்டக்குழுவின் மற்ற உறுப்பினர்கள் என் மாமியாரும் தொச்சுவின் மனைவியும். அக்கா நீ, அத்திம்பே நான், அங்கச்சி, 4 பேர் பார்ட்னர்கள். நாங்க 2 பேரும் ஒர்க்கிங் பார்ட்னர்கள். கடையை இவ்வளோ நாளா பார்த்துப்போம். கொத்தவால் சாடியில எனக்கு தெரிஞ்ச கமிஷன் ஏஜென்ட்கள் நிறைய பேர் இருக்கா, பணம் முன்ன பின்ன கொடுக்கலாம், கடைக்கு என்ன பேர் வைக்கலாம் என்று கேட்டான் தொச்சு. அவரை கேள என்று என் மனைவி கூற, வாட் யூ சே என்றான் தொச்சு. கடையும் வேண்டாம் வடையும் வேண்டாம், கடை வைக்கிறது சாமானியம் இல்லை என்றேன் சிடுசிடுவென்று. என்னுடைய 8 mm சிடுசிடு முகபாவத்தை பார்த்து 70 mm சிடுசிடு முகபாவத்தில் கமலா, தொச்சு நீ ஏண்டா நல்லது சொல்லி அவர்கிட்ட வாங்கி கட்டிக்கிற, உன் லாபத்துக்கு சொல்ற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறார், போட்டும் நீ வாய முடின் கடை என்று மகா நிஷ்டூரமாக கூறினாள். அடியே கமலா, அது அவன் பிறந்த ராசி, எல்லாருக்கும் நல்லதை செஞ்சு கெட்ட பெயரை வாங்கி கொள்வான் என்று 2வது ஃபிடில் வாய்த்தாள் என் மாமியார். தொச்சுவின் கீச்சு குரல் மனைவி அங்கச்சி வாயை திறந்து 3வது ஃபிடில் வாசிக்க ஆரம்பிக்கும் முன், பணம் வேணும்னா கொடுத்துடுறேன், கடை விஷயமா வேற வேலை என்னால பார்த்துக்க முடியாது என்றேன். சட்டென்று எல்லோருடைய முகத்திலும் முகிழ்ச்சி, தண்ணீர் கலக்காத பால் மாதிரி பொங்கியது. அத்திம்பேரே, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், சரக்கு எடுக்கிறது, கடையை பார்த்துக்கிறது, அக்கௌண்ட் எழுதுறது, எல்லாம் என் வேலை, உழைக்கிறதுக்கு நீ என்னைக்குடா அஞ்சி இருக்க என்றாள் என் மாமியார். என் பெருமையை விடு அக்கா, கடைக்கு நல்ல பேர் ஆகிட்டு விட்டது, கமலா ப்ரொவிஷன் ஸ்டோர் என்றான் தொச்சு. அக்காவின் பெயரை தானே வைக்கணும்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன், இது கீச்சு, நல்ல பெயர் தான், நமக்கு பிடிச்சிருக்கு கமலா. அவரையும் ஒரு வார்த்தை கேட்டுடேன், என் மாமியார் என்னிடம் நேரில் பேச மாட்டாள் மரியாதை, ஆனால் பின்னால் 1000 நங்கு நடிப்பாள். பிரமாதமான பெயர், அதையே வச்சுடு என்றேன். எனக்கு தெரியும் நான் எவ்வளவு முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறேனோ அவ்வளவுக்கு எவ்வளவு கெட்டிக்காரன் என்ற பெயர் இவர்களிடமிருந்து கிடைக்கும் என்று பெரிய பூசணிக்காயை தொங்கவிட்டு அதில் கிட்டத்தட்ட தன் அக்காவின் முகத்தை போல் வரைந்து கடை வாயிலில் மாட்டி கமலா ப்ரொவிஷன் ஸ்டோர் என்ற போர்டுக்கு முன் கற்பூரம் காட்டி தேங்காய் உடைத்து கடை
துவக்க விழா நடத்தினான். உடைக்கப்பட்ட தேங்காயின் துண்டுகளுக்காக தொச்சுவின் வாள்கள் போட்ட சண்டையை விவரிக்க 1 மணி நேரமும் 6 பக்கங்களும் தேவைப்படும். சொல்லக்கூடாது, தொச்சு கில்லாடிதான். மளமளவென்று சாமான்களை வாங்கி அடுக்கிவிட்டான். குழந்தை பால் பவுடர் காலி டின்களை வாங்கி அடுக்கிவிட்டான். டாக்டர் சர்டிபிகேட் அது வாங்கினாதான் என்று சொல்லி அனுப்பிட மாட்டேனா? அத்திம்பேர், நம்ம குட்டு வெளிப்படாது. துவக்க விழாவுக்கு அக்கம்பக்கத்தில் இருந்தவர்களை அழைத்திருந்தோம். கோடி வீட்டு சேஷன் சார், சார் கடன் கொடுத்தீங்கன்னா கடை கவுழ்ந்துடும் என்று சுபமான வார்த்தைகளை கூறிவிட்டு, கடையெல்லாம் நம்மளால் நடத்த முடியாது, அதுக்கு கெட்டித்தாரம் வேணும், அதிர்ஷ்டம் வேணும், புரட்ட நிறைய பணம் வேணும், கடை மட்டும் கொடுக்காதீங்க. சங்கரன்கோ 1 லட்ச ரூபா போட்டு ஆரம்பித்தான். என்னாச்சு? அக்கௌண்ட் புத்தகத்தின்படி அவனுக்கு 1.5 லட்சம் வரணும். மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டான் என்று விடாமல் பேசிக்கொண்டே போனவரை தொச்சு மடக்கி, சேஷன் சார் தோரம்பருப்பு 1A இருக்கு பாருங்கோ என்றான். ஆமாம்ப்பா, பஞ்சாப் பருப்பு சபாஷ், 2 கிலோ கட்டு என்று சொன்னார். வீட்டுக்கு போய் பையன்ட்ட பணம் அனுப்புறேன் என்று சொல்லிவிட்டு போனார். அந்த பணம் இதுவரை வரவில்லை. ஒரு கால் இன்னைக்கு வரைக்கும் அவர் வீடு போய் சேரலையோ, அல்லது அவருக்கு இனிமேல் தான் பையன் பிறக்கணுமோ என்னமோ. எதிர்பாட்டி வீட்டு பாட்டி வந்து, ஏம்பா வசம்பு இருக்கா என்று கேட்டாள். அது என்ன சரக்கு என்பதால் தெரியாததால் இல்லையே என்றான் தொச்சு. கடையை ஆரம்பிக்கும் போதே இல்லைன்னா எப்படி? பவுடர் லிப்ஸ்டிக் வச்சுட்டா போதுமா என்று அழுத்து கொண்டே போனாள் பாட்டி. தேங்காய் சண்டையை ஒரு வாராக முடித்து கொண்ட தொச்சுவின் சில்லறைகள், அம்மா திராட்சை பழம் கொடுமா, பாதாம் பருப்பு நான் சாப்பிட்டதே இல்லம்மா, இவன் சாப்பிட்ருக்கானா என்று கோரமான கோரசில் கோரிக்கையை எழுப்பின. சனியன்களா ஒழிஞ்சு போங்கோ, எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் இப்படி காக்கா மாதிரி வந்து பறந்து சாருதல் என்று பல சுபமான அர்ச்சனைகளை செய்து கொண்டே தொச்சுவின் மனைவி வாள்களை விரட்டினாள். என் மாமியார் ஏண்டி சபிக்கிற என்று சொல்லியபடி தலைக்கு 2 திராட்சை பழம் கொடுத்தன்படி என்றாள். அவள் 2 என்று சொன்னது எண்ணிக்கையில், ஆனால் திருமதி தொச்சுவோ 2 கையளவு கொடுத்தாள். மனுஷ ரத்தத்தை ருசி பார்த்த பின் புலிக்கு மனித இரத்த வெறி உண்டாகுமாம். அது மாதிரி தொச்சுவின் பிள்ளைகளுக்கு திராட்சை, முந்திரி பருப்பு, பாதாம் போன்றவைகளின் மேல் அடங்காத பசி அன்றிலிருந்து உண்டாயிற்று. அம்மா, அவனுக்கு மொத்தம் 43 திராட்சை பழம், எனக்கு 39 தானா என்று ஒரு பரட்டை கத்திவிட்டு, டே எனக்கு 2 கொடுடா என்று சொல்லிக்கொண்டே மற்றொருவன் மேல் பாய, அவன் சடாரென்று ஓட, எதிரே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த டின்கள் மேல் மோத, அந்த டின்கள் சரிந்து விழ, அவை விழும்போது ஷோகேஸ் கண்ணாடியின் மேல் மோதி சலசலவென்று அதை சுக்கு நூறாக்க, இந்த கலைபரத்துக்கு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுப்பது போல தொச்சியும் அங்கச்சியும் வாள்களை தேர்ந்தெடுத்த தமிழ் சொற்களால் சபிக்க ஒரே அல்லோல கல்லோலம். ஒரு பையனுக்கு இந்த கலாட்டாவில் கண்ணாடி துண்டினால் காலில் காயம் ஏற்படவே யாரோ கொலை செய்து விட்டது போல் ஓ என்று அழ ஆரம்பித்தான். இவன் திருப்பரங்குன்றத்தில் அழுதால் திருத்தணியில் எதிரொலிக்கும். பசங்களையா பெற்றிருக்க பூதங்கள் என்று தன் மனைவியை பார்த்து தொச்சு சொல்ல, அங்கச்சி சடார் என்று மூக்கை சிந்தி கண்ணை துடைத்து கொண்டு, 4 பேர் எதிரில் என்ன திட்டலன்னா உங்களுக்கு பொழுது போகாது, திட்டுங்கோ திட்டுங்கோ, யார் யாருக்கோ வர சாவு எனக்கு வரலையே என்று அழ ஆரம்பித்தாள். சாதாரணமாக பேசும்போதே அழுகை மாதிரி இருக்கும், இப்போதோ கேட்கவே வேண்டாம் சந்திரமதி கேட்டாள். இதையெல்லாம் ஆற அமர எல்லாரும் ரசித்து விட்டு போனார்கள். கிட்டத்தட்ட 1 மாதம் வரை கமலா ப்ரொவிஷன் ஸ்டோர் சுபமான திறப்பு விழா நிகழ்ச்சிகளை எங்கள் பேட்டையில் பேசி பேசி மகிழ்ந்தவர்கள் அநேகர். மணிப்படி கடையை திறந்து விடுவான் தொச்சு. 10 மணிக்கு பிறகு தொச்சுவின் மனைவி கடையை பார்த்து கொள்வாள். இதற்காகவே எங்கள் பேட்டையில் ஒரு வீடு பார்த்து குடித்தனம் வந்து விட்டார்கள். இதனால் அவர்களுக்கு சௌகரியமாக இருக்குமாம். எனக்கு மிகவும் அசௌகரியமாக இருந்தது. என் வீட்டிலிருந்து டிஃபன், காஃபி என்று என் மாமியார் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தாள். பாவம், அவ கடையை பார்த்து கொள்வாளா, வீட்டை கவனிப்பாளா? தொச்சு அவ்வப்போது வந்து, RRVP வந்திருக்கு, சரக்கு டெலிவரி எடுக்கணும், 1000 கொடுங்கோ 2000 கொடுங்கோ என்பான். பேசாமல் கொடுப்பேன். தினசரி விற்பனை 300-400 என்று கொடுத்து பேங்கில் போட சொல்வோம். எல்லாம் நன்றாக நடக்கிறது என்று நான் எண்ணிக்கொண்டேன். என் அருமை மனைவி கமலாவோ 8 காலம் கொட்டை எழுத்தில் போடாத குறையாக செய்தி பரப்பி கொண்டிருந்தாள். தொச்சு எதில் இறங்கினாலும் முழு மூச்சோடு இறங்குவன் என்று என் மாமியாரோ, அவனுக்கு சந்திஷ்டோர் தான் எங்கேயா இருப்பான், சாமர்த்தியம் இருக்கு என்று சொல்லி கொண்டிருந்தாள். 1 மாதம் ஓடிவிட்ட பிறகு தொச்சியிடம், என்னப்பா எப்படி நடக்குது வியாபாரம், கணக்கு பார்க்கலாமா என்றேன். ஏதோ நான் கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டது போலவும் அவனை அவமரியாதை செய்தது போலவும் கோபித்து கொண்டு, கணக்கு தானே பாருங்களேன், தாராளமா தில்லுமுள்ளு பண்ணியிருக்கேனா, நானும் அவளோ 1 செல்லாக்காசு தொடலை என்றான். 7-8 நோட்டு புத்தகங்களை எடுத்து போட்டான். அதில் ஒன்றில் வரவேண்டிய பாக்கிக்கான விவரங்கள் எழுதியிருந்தன. எங்கள் பேட்டையில் இருந்த 140 குடும்பங்களின் பெயர்களும் இருந்தன. எல்லோரும் கடனில் வாங்கியிருந்தார்கள். தொச்சும் தாராளமாக கடன் வியாபாரம் செய்திருக்கிறான். என்னப்பா பணம் எப்போ வசூலாகும், இந்த மாதம் சம்பளம் வாங்கினவனே கொடுத்துருவாத்தி மேரே, பணத்தை முன்ன பின்ன போட்டு வாங்கி ரோல் பண்ணாதான் வியாபாரம் ஆகும் என்றான். அவனை ஏதாவது மலை மீது இருந்து ரோல் பண்ணலாமா என்ற ஆத்திரம் வந்தது. குத்து மதிப்பாக கூட்டி பார்த்தால் 7200 ரூபாய் வசூலாக வேண்டும். இதில் எதிர் வீட்டு பாட்டி 10 பைசாவுக்கு வசம்பு கடனில் வாங்கியிருந்ததும் அடங்கம்.
போன மாதம் பாக்கியை கொடுக்காதவாளுக்கு கண்டிப்பாக சாமான்களை கொடுக்காத, இனிமேல என்கிட்ட புரட்ட பணம் கிடையாது, ஏதாவது புரட்டு பண்ணி சம்பாதிச்சாதான் உண்டு என்றேன். ஒரு வாரம் கழித்து கடை நிலவரத்தை பற்றி விசாரித்தேன். காரணம், அன்றாட வசூல் 60-70 என்று தொச்சு கொடுக்க ஆரம்பித்தான். அயோக்கிய பசங்க, கடன் பாக்கியை கேட்டால் கடை பக்கமே தலை காட்டுறதை நிறுத்திவிட்டா, காசு கொடுத்து வாங்குறதும் குறைஞ்சிடுது. அத்திம்பேரே, நல்லபடியாக கேட்டால் பணம் தராது, சுத்த பஞ்ச பயல்கள் என்று கடன்காரர்களை திட்டினான். வியாபாரமாகவில்லையே தவிர சாமான்களின் இருப்பு குறைந்து கொண்டே வந்தது. இதன் மர்மம் எனக்கு வெகு நாட்களுக்கு பிறகுதான் தெரிந்தது. தொச்சுவின் மனைவி கடையை தங்கள் வீட்டின் ஸ்டோர் ரூமாக கருதி தேவையான சாமான்களை, சில சமயம் தேவையில்லாத சாமான்களையும் தங்கள் வீட்டுக்கு எடுத்து போயிருந்தாள். வெகு நாட்களுக்கு பிறகு தொச்சுவின் பையன் பேச்சுவாக்கில் சொன்னான், எனக்கு முந்திரி பருப்பை பார்த்தாலே போர் அடிக்கிறது. என் மாமியார் தன் வழக்கமான பாணியில் தொச்சும் சரி அங்கச்சியும் சரி ராவா பகலா கிடையே கெதின்னு இருக்கா. உண்மையான வியாபாரம் செய்கிறவளுக்கு காலம் இல்லை. காலப்படம் செய்கிறவன், இடையில ஏமாத்துறவன், அந்நிய விலையில விற்கிறவன், இவங்களுக்கு தான் காலம் லாபம் எல்லாம். நம்ம ஜனங்களும் இப்படிப்பட்ட கடக்காராட்டா தான் வியாபாரம் செய்வா, பணத்தையும் ஒழுங்காக கொடுப்பா என்றாள் அவள் ஒரு தத்துவ மேதை. இந்த மகா உண்மையை புரிந்து கொள்ள எனக்கு 7000 ரூபா செலவு என்றேன். இதை கேட்ட தொச்சுவுக்கு சுர் என்று கோபம் வந்தது. அத்திம்பேரே, 7000-8000 ஏன் மூக்கால் அடறேன், மொத்த நஷ்டத்தையும் நான் கொடுத்துடுறேன். அடியே எங்கச்சி, உன் கழுத்து செயினை கழட்டி கொடுத்துடு, வித்துடுறேன் என்று கத்தினான். ஏண்டா துச்சு, வெள்ளிக்கிழமை அதுமா செயினை கட்டி விற்கணும்னு சொல்கிற, 3வது வருஷம் இவர் அக்கா சரோஜா கால் காணியோ அரை காணியோ நிலம் வாங்கணும்னு சொன்னா, 6-7 கொடுத்த, அந்த நிலத்திலேருந்து ஒரு சொரங்கா நெல் கூட வரலை. அதெல்லாம் அவருக்கு நஷ்டமாக தெரியாது. நீயும் அங்கச்சியும் அவர் கண் முன்னால் உழைச்சி ஓடா போனதை பார்த்து கொண்டிருக்கும்போது நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறார். பேசட்டும் பேசட்டும், இது அவர் பரம்பரையில் ஊறி போன பழக்கம். நம்ம அப்பா என் கல்யாணத்துக்கு எவ்வளோ செய்தார், கடைசியில் இவர் வீட்டில் என்ன ஆட்டம் ஆடினா. இப்படி பேசி கொண்டிருந்தே 25 வருஷத்துக்கு முன்பு நடந்த அல்ப சம்பவங்களை நினைத்து பொல பொல வென்று கண்ணீர் விட ஆரம்பித்தாள் கமலா. அடியே கமலா, எதுக்கு அழற, நான் என்ன சொல்லிட்டேன், பணம் போட்டோம் சனியன், நாளைக்கே சம்பாதிச்சுக்கலாம், தொச்சுவை பற்றி நான் தப்பாக ஒன்றும் சொல்லலையே என்று சமாதானப்படுத்த முயன்றேன். கடையை வெற்றிகரமாக இழுத்து பூட்டினேன். கடையில் குறிப்பிடும்படியான சாமான்கள் எதுவும் இல்லை. மூட்டைக்கு 4 அணா லாபம் கிடைக்கும் என்று 30 மூட்டை உப்பு வாங்கி போட்டிருந்தான் தொச்சு. இந்த மூட்டைகள் தான் இடத்தை அடைத்து கொண்டு அனாதியாக கிடந்தன. உலகிலேயே உப்பு பஞ்சம் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, 2 பரம்பரைக்கு தேவையான உப்பு ஸ்டாக் இருக்கிறது.